வயிற்றுல பசி, நாக்குல ருசி. நூறு முட்டையில வில்லேஜ் ஸ்டைல்ல கார சாரமா X65 சமையல் சமைக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்கிறோம். முட்டையை நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேக வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். அம்மில் இடிச்ச கருமிளகத்தூள், அம்மில் அரைச்ச தூள் உப்பு, பாத்திரத்தில் நெய் தடவி முட்டை வேக வச்சுக்கலாம். வாங்க எது இருக்குங்க அதை போட்டுக்கலாம். நாங்க நெய் போட்டுக்கிறோம், நெய்ய பசுமாட்டு நெய் தான். ஓரெல்லாம் எருமாட்டு நெய்ய, எருமாட்டு நெய் தான் பசுமாட்டு நெய் தான் முட்டை சேர்த்துக்கலாம். பாத்திரம் வைக்க கல் வச்சுக்கலாங்க, இல்லனா குண்டா வந்து அப்படியே லைட்டா ஆடுங்க, அதனால தான் கல் வச்சுக்கிறோம். கல் வைங்க மாமா. பாருங்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா இருக்கு, அப்புறம் லெவல்ல இந்த பக்கம் வருது. வாங்க இப்ப முட்டை வெந்திருக்கான்னு பாக்கலாம். அது எப்படின்னு பாக்குதுன்னா, ஒரு குச்சி எடுத்துக்கலாம். குச்சி எடுத்து இப்ப உள்ள விட்டோம்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்க கூடாது. நல்லா வெந்திருக்குங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு. இறக்கி ஆற வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சுக்கலாம். கடல மாவு சேர்த்துக்கலாம். கடல மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, மிளகாய்த்தூள், அம்மில் அரைச்ச தூள் உப்பு, பச்சை தண்ணி, முட்டை இப்ப தனியா எடுக்க போறோம், அதனால சைடுல கொஞ்சம் கேப் பண்ணிக்கலாம். கேப் பண்ணாதான் முட்டை நம்மளுக்கு தனியா வரும். இப்ப முட்டை வந்து மூடியில கவுத்து எடுத்துக்கலாங்க.
மக்களே, இப்ப சூடு ஆன பிறகு நம்ம கவுத்து வச்சிருக்கோம். இப்ப லைட்டா மேல தட்டினோம்னா அழகா வந்துருவாரு. பாக்கலாம் வந்திருக்காரா இல்லன்னு. சூப்பரா வந்துச்சுரா கேக்கு. தட்டினதுனால அந்த தூள்லாம் கொட்டி இருப்பார் மேல. இப்போ முட்டை வேக வச்ச முட்டைய நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்கல்ல, அதில் ஸ்லைஸ் போட்டு அதில் பிட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க மக்களே, இப்ப அழகா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையா இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கோம். இப்போ அழகா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமான கடல் எண்ணெய், செக்கல ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய். எவ்வளோ இருக்கு? வாசம் நல்லா கம கம கமன்னு இருக்குது. ஆஹா சூப்பராக இருக்குதுப்பா. எக் 65 நல்ல பஞ்சு போல அருமையா எக் 65 சூப்பரா இருக்குது. உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பெருமாதமா இருக்குதுப்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல அருமையான முறையில சூப்பரா என்னென்ன 65 சாப்பிட்டுருக்குறோம், எக் 65 செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அருமையா வேற லெவல் இருக்குது. சும்மா அழகா சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இது மிருதுவா இருக்குது, வேற லெவல். எக் 65 வில்லேஜ் ஸ்டைல்ல, அதுவும் வயல் வயல் உட்காந்து சாப்பிட்றது வேற சொகுங்க. செம்மையா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம், வேற லெவல்ல இருக்கு. இந்த செய்முறை பார்த்துட்டு செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. வயல் வயல வேலை செய்து இருந்தாரு, அவருக்காக இப்ப நம்ம செய்து கொடுக்குறோம். பாருங்க
ஐயா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. போதாட்டம்.